அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ 2A மெயின்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் எஸ்ஏ ரைட்டிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங் பார்த்துருக்கோம். மூணு டாபிக் நம்ம முடிச்சிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் அடுத்தது புதுசாக ஒரு டாபிக், அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கி வரைதல், ப்ரீசி ரைட்டிங். ஆக்சுவலாக இது வந்து எஸ் இருக்குது, இருந்தாலும் நான் ப்ரீசி ரைட்டிங் தான் சொல்கிறேன். எஸ் வந்து சைலண்ட், ஓகேங்களா? ப்ரீசி ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீசிஸ் கிடையாது. ரைட், சுருக்கி வரைதல் பேர்லேயே இருக்குது, எதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி எழுத போகிறோம், ஓகேங்களா? நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை படிக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு எதுக்காக அதை படிக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ப்ரீசி ரைட்டிங் அப்படிங்கிறத எதுக்காக சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான பிளான் வந்து நான் சொல்லிடுறேன். இதை கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க போகிறோம். லெட்டர் ரைட்டிங் நம்ம எப்படி பார்த்தோம், ஒவ்வொரு விஷயமா சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்துட்டு அப்புறம் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத மாடலாக பார்த்தோம். அதே மாதிரி தான் ப்ரீசி ரைட்டிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷனை இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் அதுக்கான என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ரைட், அப்போ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் இட், அதாவது ப்ரீசி ரைட்டிங்னா என்ன அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு மூவி பார்க்க போகிறீங்க, ஒரு வந்து திரைப்படம் ஒரு தியேட்டரில் போய் பார்க்குறீங்க, மூணு மணி நேரம் படம் பார்க்குறீங்க. அந்த மூணு மணி நேரம் பார்த்த படத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இல்லை ஃபேமிலிகிட்ட நீங்கள் சொல்லும் பொழுது 3 hours உட்காந்தா சொல்லுவீங்க? அப்படி சொன்னால் யாராச்சும் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவீங்க, ஒரு 5 to 10 minutes நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்போ 5 to 10 minutes சொல்லும் பொழுது என்ன சொல்லுவீங்க, அதனுடைய தீமை சொல்லுவீங்க. அதாவது அதில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் சொல்லி 5 to 10 minutes ஒரு மூவியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? அப்போ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெருசாக இருக்கிற விஷயத்தை ஒரு பெரிய பேராகிராஃபை நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்கிறோம், ஓகேங்களா? இதான் வந்து என்ன, ப்ரீசி ரைட்டிங், சுருக்கி வரைதல். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக மீனிங் மாறாமல் சொல்கிறோம், ஓகேங்களா? நீங்கள் அந்த மூவியை ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 hours நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதில் உள்ள தீமை மாறாது, ஓகேங்களா? யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கரெக்டாக நீங்கள் சொல்லுவீங்க. ரைட், இதான் வந்து ப்ரீசி ரைட்டிங். அதுக்கப்புறம் ரெண்டாவது, ஒய் இட் இஸ் நீடட், எதுக்காக இது தேவை அப்படின்ட்டு பார்க்குறோம். இப்போ எல்லாருமே நம்ம குரூப் 2A எக்ஸாமில் இது சேர்த்துருக்காங்க. குரூப் 2A நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸர் ஆகுவீங்க, எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஆஃபீஸர் ஆகுவீங்க. அப்படி ஆகும் பொழுது நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை நீங்கள் வந்து இன்சார்ஜாக இருப்பீங்க, சில ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். உங்களுடைய ஹையர் ஆஃபீஸருக்கும் சரி, இல்லை உங்களுக்கு சபார்டினேட்டு இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் நிறைய அறிக்கைகள்லாம் சமர்ப்பிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபுல்லாக உட்காந்து ஒரு இடத்த நீங்கள் டிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அவ்வளோ பெரிய விஷயங்களை நீங்கள் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஷார்ட்டாக நீங்கள் எந்தளவுக்கு சொல்ல முடியுமோ, ஆனால் நம்ம வந்து என்ன சொல்லணும், ஷார்ட்டாக அந்த மெசேஜை வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணிடணும், அதில் மீனிங் மாறக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து நீங்களே ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க, முனிசிபல் கமிஷனராக இருக்கீங்க, அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்கள் ஒரு வேறு யாருக்கோ அனுப்புகிறீங்க, வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறீங்க. அப்படி அனுப்பும் பொழுது ரொம்ப வந்து நீங்கள் எல்லாத்தையும் எலாபரேட்டாக சொல்கிறத விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி சொல்லுவீங்க, அப்படி யோசிச்சு பாருங்கள். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ வந்து எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ லாயர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கேசஸ் இருக்கும், அதை பற்றின டீட்டெயிலெலாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் உட்காந்து எல்லாமே இருந்தாலுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில ப்ரீசி வந்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஆஃபீஷியலுக்கும் இந்த ப்ரீசி ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம், குரூப் 2 சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம், குரூப் 2A சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்ஸாமில் இதை வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும், ஓகேங்களா? அதனால தான் இந்த சிலபஸில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான் சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போவே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஆஃப்டர் சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் பண்ண போகிறீங்க, அதை வந்து இப்போவே பண்ணுறீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? ரைட், அதுக்கப்புறம் மார்க்ஸ். குரூப் 2A மெயின் சிலபஸ் நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டோம். இதுக்கான மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் மார்க் 300. இதில் வந்து 3 questions, ஒரு கொஷினுக்கு 20 marks. அது எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. ஒன்று ஒரே பேராகிராஃபாக கேட்கலாம், ஒரே பேராகிராஃப் மீன்ஸ் ஒரு கொஷினாக கேட்டு 20 marks அப்படி கேட்கலாம், அப்படி இல்லைனா 10 அப்படி கேட்கலாம். எதுக்காக இருந்தாலும் நம்ம தயாராகிக்கிட்டே தான் நல்லது, ஓகேங்களா? ரைட், அப்போ 60 marks கேட்குறாங்க, ஓகேங்களா? எப்படி எஸ்ஏ ரைட்டிங்கும் லெட்டர் ரைட்டிங்கும் 60-60 marks இருந்துச்சோ, அதே மாதிரி ப்ரீசி ரைட்டிங்க்கும் 60 marks இருக்குது, ஓகேவா? அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இதில். ரைட், அதுக்கப்புறம் என்னென்னா, இது வந்து ஒரு ரீடிங் அண்ட் ரைட்டிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ப்ரீசி ரைட்டிங் தானே இருக்குது, அப்போ ரைட்டிங் அப்படின்னா எழுத்து பயிற்சி தானே,
அது எப்படி ரீடிங்கில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீடிங் அண்ட் ரைட்டிங் எக்ஸசைஸ், இந்த ப்ரீசி ரைட்டிங் இது எல்லாமே உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, டிரான்ஸ்லேஷனுக்கும் யூஸ் ஆகிக்கணும். ஏன்னா சிலபஸ் வந்து நமக்கு அதான் அந்த சங்க காலம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கான சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நியூஸ் பேப்பர் தான். ஓகேங்களா, நியூஸ் பேப்பரோட பெஸ்ட்டு சோர்ஸு ப்ரீசி ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, காம்ப்ரிஹென்ஷனாக இருந்தாலும் சரி, ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள், ரீட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆர்டிகல் இருக்கும், சென்ட்ரல் பேஜில் ஒரு ஆர்டிகல் இருக்கா, அந்த ஆர்டிகல் தலையங்கத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் ஷார்ட்டாக எழுதி பாருங்கள், மீனிங் மறாமல் எழுதி பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்த உடனே வராது, போக போக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படி பண்ணிங்க அப்படின்னா ப்ரீசி ரைட்டிங் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் ப்ரீசி ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரம் டூ இந்த மாதிரி விஷயங்கள் காமனாக இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே எழுதிடுவாங்க. பட் ப்ரீசி ரைட்டிங்கில் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு மீனிங் மாறாமல் எழுதணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஆல்ரெடி ப்ரீசி ரைட்டிங் நம்ம படிச்சிருப்போம். எப்போ படிச்சிருப்போம், 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான். ஓகேங்களா, மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், சிலருக்கு மறந்துருக்கும், நோ ப்ராப்ளம். பட் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள், அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், அப்போ வந்து ஏதோ மார்க் வாங்கணும்னு படிச்சிருப்போம். பட் இப்போ நம்மளுடைய கரியர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் பண்ண போகிறதா இப்போ எக்ஸாம்பிள் பண்ண போகிறீங்க, அப்படி ஞாபகம் வச்சுட்டு படிங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். ப்ரீசி ரைட்டிங் அப்படின்னா ஜஸ்ட்டு பெருசாக கொடுத்துருக்கதை சின்னதாக எழுத போகிறீங்க. ஓகேங்களா, அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஸோ சின்னதாக எழுதணும் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஸோ அப்படி அதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, இப்படிலாம் இருக்குது. அதை வரப்போகிற கிளாஸஸில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்ட்டு. அதுக்கான பதில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறது தான் நல்லது. இப்போ வந்து சிச்சுவேஷன் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ரொம்ப ஒரு பேண்டமிக்கான சுச்சுவேஷன், இப்போ அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகிட்டு வரும். ஸோ அதனால் நம்ம தயாராக இருக்கிறது நல்லது, எப்போ எக்ஸாம் வந்தாலும் அது எழுதுறதுக்கு தயாராக இருங்க, அதுதான் நல்லது. ஸோ அதுக்காக லேட் ஆகும், இப்போ நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் இருந்துடாதீங்க, அது வந்து நமக்கு ட்ராபேக்காக போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா, அதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.